வணக்கம். கலைஞரின் வருமுன் காப்பம் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமணம் ஒன்றியத்துக்குட்பட்டு அரமணிக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வட்டார மருத்துவ அலுவலர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார். வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் வகில் வரவேற்புரை வழங்கினார். மருத்துவமனை மேற்பார்வையாளர் துரைராஜ் நன்றியுரை வழங்கினார். மக்களை தெரிய மருத்துவ சேவை வழங்கிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 3 முகாம்கள் வீதம் நடத்தப்படுகின்றது. இந்த முகாம்களில் சிறப்பு மருத்துவர்களை கொண்டு பரிசோதனை செய்து வருமுன் நோய்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இம்முகாம் நடத்தப்படுகின்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ரமண சரஸ்வதி அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் கீதாராணி அவர்களின் ஆலோசனையின்படியும் இம்முகாம் நடைபெற்றது. அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பொது மருத்துவ சிகிச்சை நிபுணர் சாந்தி, கண் சிகிச்சை நிபுணர் சரவணன், அறுவை சிகிச்சை நிபுணர் பாரத் மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி மருத்துவக் கல்லூரி மின்சா சரண் தலைமையிலான இருதய நோய் சிறப்பு குழுவினரும் சிகிச்சையளித்தனர். மேலும் இம்முகாமில் பல் மருத்துவம், சித்த மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், தோல் சிகிச்சை, இரத்த கொதிப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பரிசோதனை மற்றும் சிகிச்சை வழங்கப்பட்டது. இம்முகாமில் 943 பேருக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சை வழங்கப்பட்டது. 41 கர்ப்பிணி தாய்மார்கள் பரிசோதிக்கப்பட்டு 36 பேருக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டது. 24 பேருக்கு இருதய சுருள் பரிசோதனை செய்யப்பட்டது. 26 பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் உள்ளதா என பரிசோதனை செய்யப்பட்டது. மொத்தம் 226 பேருக்கு இரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை செய்யப்பட்டது. தொற்றா நோய் கண்டறியும் திட்டப்படி புதிதாக 8 பேருக்கு சர்க்கரை நோயும் புதிதாக 10 பேருக்கு இரத்த அழுத்த நோயும் இருப்பது கண்டறியப்பட்டு சிகிச்சை தொடங்கப்பட்டது. கருப்பை புற்றுநோய் உள்ளதா என 15 பேருக்கு பரிசோதிக்கப்பட்டது. 10 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டனர். கண்புரை நோய் 15 நபர்களுக்கு கண்டறியப்பட்டு மேல் சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 94 நோயாளிகளுக்கு சித்த வைத்திய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. திருமணம் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணியாளர்கள் அமைந்திருந்த ஊட்டச்சத்து கண்காட்சியினை அனைவரும் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். கந்தானம் குறித்த விழிப்புணர்வும் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் குழந்தைகள் வளர்ச்சித் துறையினரால் முருங்கைக்காய் சூப்பு மற்றும் சித்த மருத்துவத்துறையினரால் கபசுர நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது. முகாம் ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர் ராமமூர்த்தி மற்றும் ஊராட்சி செயலாளர் மூர்த்தி ஆகியோர் மேற்கொண்டனர். நிகழ்வில் 12 மருத்துவ அலுவலர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், பகுதி மற்றும் கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் 70 பேர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பொதுமக்களும் பங்கு கொண்டனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள TN ஆன்லைன் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.